அன்னைக்கு ஒரு நாள் அத்தோ சாப்பிடலான்னு சொல்லிட்டு பர்மாக்காரங்க நிறைய இருக்கிற நேதாஜி நகருக்கு போயிருந்தேன். அங்கே இந்த அக்காவோட அத்தோ கடை இருந்துச்சு. போயிட்டு அக்கா எனக்கு ஒரு அத்தோ போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தாச்சு. நல்லா காரமா போட்டுருங்க அப்படின்னு அக்காவும் பக்காவும் ஒரு அத்தோவை காரமா போட்டு நம்ம கிட்ட கொடுத்தாங்க. அத்தோ நான் நிறைய இடத்துல சாப்பிட்டுருக்கேன், ஆனால் நேதாஜி நகரில் போய் சாப்பிட்டு பாருங்க, அங்கே தான் ஒரிஜினலான பர்மா ஆளுங்களாக இருப்பாங்க, அவங்க அத்தோ போடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இங்கே வந்தேன். இந்த அத்தோ சாப்பிட்டு பார்க்குறப்ப டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அத்தோக்கு அந்த கொடுக்குற அந்த சூப்பை குடிச்சிக்கிட்டு அத்தோ சாப்பிட்ற அந்த ஃபீல் இருக்கே அது வேற லெவலு. நம்ம சப்ஸ்கிரைபர் பசங்களுக்கும் அத்தாவை கொடுத்துரு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றா தம்பி என்ன அவனும் சூப்பராக இருக்குன்னா, இங்கே நொறுக்கு பேஜ்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு இருக்கு, அந்த பேஜை நொறுக்கி போட்டு அதுக்கு மேலே அத்தோக்கு போடுற எல்லா மசாலையும் போட்டு ஒரு கலக்கு கலக்கி ஒரு பிளேட்ல கொடுக்குறாங்க 25 ரூபான்னு. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன் இந்த நொறுக்கு பேஜோ. நான் கூட டேஸ்ட் ஓரளவு ஆவரேஜாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த நொறுக்கு பேஜோ அந்த அக்கா பக்காவை பணிஞ்சு நம்ம கையில் கொடுத்தோன்னா அதை சாப்பிட்டு பார்த்தோன்னு தான் தெரிஞ்சிச்சு வேற லெவலில் டேஸ்ட் இந்த நொறுக்கு பேஜோ. இந்த நொறுக்கு பேஜோ 25 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து. ஆனால் அத்தோ பீச் ஸ்டேஷனில் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இல்லை. நீங்கள் நேதாஜி நகரில் அத்தோ சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.